Hi friends, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு புது விதமான ரெசிபி பண்ண போறோம். அதாவது இப்ப வந்து வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி, அப்பளம் பஜ்ஜி, அந்த மாதிரி நிறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பஜ்ஜிகள் வந்து இருக்கு. அது இந்த மழை காலத்துல ரொம்பவும் ஃபேமஸான ஒரு பஜ்ஜின்னு சொல்லலாம். அதாவது புது விதமான ஒரு ரெசிபி, அதாவது ரசவள்ளி கற்பூரம் பஜ்ஜி. அதாவது அதை எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான இன்கிரீடியன்ஸ், அதாவது கடல மாவு 1 கப், நான் கொஞ்சமாக செய்ய போகிறதால வந்து கொஞ்சமாக எடுத்துருக்கேன். அதாவது சால்ட்டு தேவையான அளவு, அது வந்து ரெட் சில்லி பவுடரு தேவையான அளவு. அதை வந்து நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வந்து பேக்கிங் சோடா லைட்டாக 1 பிஞ்ச் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கொஞ்சோண்டு அதை வந்து லைட்டாக ஆட் பண்ண. இதுதான் 1 பிஞ்சுன்றது. இது வந்து ஆட் பண்ணியாச்சு. ரொம்ப வந்து பேக்கிங் பவுடர் வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா, அதாவது சோடாமா வந்து எண்ணெய் வந்து இழுக்கும், அதனால் அதிகமாக யூஸ் பண்ணதால் ஸ்பாஞ்ச் மாதிரி வரதுக்கோசம் கொஞ்சமாக யூஸ் பண்ணினா போதும். நம்ம கை வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வேணும் அப்படின்னாக்கா நம்ம ஸ்பூன் மூலமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் ஆல்ரெடி வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிட்டு இருக்கு, சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கேக் மாவு பதத்துக்கு வந்துருச்சு. அதாவது ரொம்ப தண்ணி ஊற்றிக்க தேவையில்ல, லைட்டாக மீடியமான தேவையான அளவு ஊற்றிங்க பாருங்க. இந்த மாதிரி வரணும், அப்போ தான் வந்து எண்ணெய் இழுக்காது. இந்த அளவுக்கு ஓகேங்களா. இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிச்சு விட்டு பார்க்கலாம். நான் இந்த இலையை வந்து கழுவிட்டு தண்ணியில் எடுத்துட்டாச்சு, தண்ணியில் எதுவும் இல்லை. இப்போ இந்த சைடு இந்த மாதிரி அப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் காஞ்சிருக்கேன்னு ட்ரை பண்ணலாம். காஞ்சிருச்சு, ரெண்டு சைடும் அந்த மாதிரி அப்பி எடுத்துட்டு வச்சுங்க. ஏன்னாக்கா எல்லாம் பார்த்து ஒரே வாட்டி திருப்பும்போது வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம ஐயில் வச்சுருந்தோம்னா ஒரு சில வந்து நல்லா வந்துட்டுருக்கோம், ஒரு சிலது வந்து வேகாமே போயிடும். அதனால தான் வேணும் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், ஃபுட் கலரு. பட் அது வந்து குழந்தைங்க சாப்பிடலாம், அந்த அளவுக்கு நல்லது இல்லைன்றதால. ஆப்ஷன் தான் ஃபுட் கலர் வந்து நாட் கம்பல்சரி. செகண்ட் டைம் விட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி அது ஃபுல்லாக ஆயிடுச்சு, நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் ஆயில். எல்லாமே விட்டுருக்கிறதே கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன், ரொம்ப நேரம் சிம்மில் இருந்தாலும் அதுவும் எண்ணெய் வந்து ஓகேங்களா. இப்போ ஹையில் வச்சுருக்கேன். இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு, இது திருப்பி விட்டுக்கலாம். 1/2 எண்ணெய் நான் சாஃப்டாக வேணுன்றதால வெறும் கடல மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கிரஸ்பியாக வேணும்னா அரிசி மாவு இல்லைன்னா கான்ஃபோர் மாவு 1/2 ஸ்பூன் அந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ திருப்பியாச்சு, இந்த சைடு 1 or 2 மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும். இப்போ வந்து இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இது வந்து எடுத்துட்டோம். பார்க்கும்போதே புசு புசுன்னு இருக்குது, அந்த அளவுக்கு வந்து ஆயிலும் இழுக்கல. நான் செகண்ட் டைம் விட்டுட்டு உங்களுக்கு எல்லாமே ஒரே வாட்டி காட்டுறேன். செகண்ட் டைம் விட்டாச்சு, எடுத்துட்டு அது எப்படி இருக்குன்னு ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு, அப்புறம் பாருங்க. வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சூப்பராக இருக்குது ஸ்பெஷலாக. டைமும் நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. இப்போ அதையும் எடுத்துடுறோம். எடுத்துட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
அதாவது உங்களுக்கு கலர் தெரியலனாலும் நீங்க வந்து அந்த பபிள்ஸ்லாம் வந்து ஸ்டாப் ஆயிச்சுனா அப்ப வந்து நீங்க எடுத்துறலாம் பாக்கும்போது கோல்டன் கலர் நல்லா சமையா இருக்கு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சின்னதா இருக்க லீஃப் வந்து சின்னதா சின்ன இலை வந்து சின்ன பக்கடாவா இருக்கு பஜ்ஜி மாதிரி இருக்கு பெரிசா இருக்கு வந்து பெரிசா இருக்கு இப்போ பெரிசா இருக்கத வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் இதுதான் இலையினுடைய காம்பு பார்க்கிறதுக்கு ஹார் ஷேப் மாதிரி இருக்கு இப்போ வந்து ஓபன் பண்ணலாம் பாருங்க எப்படி புஸ் புஸ்னு இருக்கு தெரியுதுங்களா ரசவள்ளி கருப்பு இலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ வாட்சிங் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ See you next video. Bye. Bye-bye.